எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுக்கு வந்து சாமியே வந்து வரம் கொடுத்தாலும் பூசாரி அதை தட்டி விடுற மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு சம்பாதிக்கிறோம், இல்லை ஒரு கம்பெனியில் ராத்திரி பகலாக பாடுபட்டு அப்படியே அவ்வளவு சம்பாதிக்கிறோம், கடைசியில் கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸ் அப்படின்றத கட்டுங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் கட்டும்போது மனசு நொந்து போகிறேன்னு வச்சிங்களேன், கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஒரு வழி இருக்குது, இந்த மாதிரி ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம், அதாவது டேக்ஸ் சேவர் ஃபண்டுகளில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம இப்போ ஒரு டேக்ஸ் சேவிங் ஃபண்ட் அப்படின்றத ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பார்ப்போம். இந்த கோட்டக் டேக்ஸ் சேவர் ஃபண்ட் அப்படின்ற இஎல்எஸ்எஸ்ஸை வந்து நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறோம். இந்த எய்டிசி அப்படின்ற இன்கம் டேக்ஸ் விதிகளின்படி நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்றது நாங்கள் எங்களுடைய லாக்இன் பீரியடு 3 வருஷம் லாக்இன் பீரியடில் போட்டால் நீங்கள் இதை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 லட்சம் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன்லேருந்து ஒரு விதி விலக்கு நீங்கள் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த கோட்டக்ஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட் சொல்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்களை நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துருக்கோம். இது போன்ற டேக்ஸ் சேவிங் ஃபண்டில் வந்து நம்ம ஏடிசி விதிகளின்படி நம்ம ஒரு எக்ஸம்ஷன் அப்படின்றது 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த கோட்டக் வந்து இந்த ஃபண்ட் ஆரம்பிக்கும் போது 2005 ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்க, விளையாட்டு போல 17 வருஷம் ஓடி போச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீமு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஈக்விட்டி அந்த ஷேர்ஸில் வந்து நாங்கள் இந்த கேபிட்டல் குட்ஸில் ஒரு 24% இருக்கிற மாதிரி நாங்கள் போடுறோம். ஸோ இந்த வெயிட்டேஜில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் கட்டக்கூடிய பணத்தை நாங்கள் கொண்டு போய் அலோகேஷன் அப்படின்றது பண்ணுறோம் அப்படின்றாங்க. இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வருஷ கடைசியில் வந்து எங்களுடைய அக்கௌண்ட்டு வந்து ஏகப்பட்ட பணத்தை பிடிச்சி வச்சிருவார், இதெல்லாம் டேக்ஸுக்கு உட்பட்டது அப்படிம்பார். அப்புறம் நம்ம போயிட்டு எங்காவது இந்த மாதிரி ஒரு சேவிங் ஸ்கீமில் நான்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் தான் பணம் போட்டேன், 5 வருஷம் டேர்ம் டெபாசிட்டாக போடணும், அது கொண்டே ரசீது கொடுத்தேன்னு வச்சிங்களேன், 1 லட்சரூபாய் நம்ம டேர்ம் டெபாசிட்டில் போட்டுட்டு நான் கொண்டே அவர்கிட்ட ரசீது கொடுத்தா என்னுடைய ஸ்லாப் படி எனக்கு ஒரு 20% விட்டு கொடுப்பார், கிட்டத்தட்ட 67,000 ரூபா அப்படின்ற மாதிரி டேக்ஸை பிடிச்சி வச்சிருப்பார். அப்புறம் நான் அந்த 1 லட்சரூபாய்க்கு கொண்டே ரசீதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் 5 வருஷம் லாக்இன் பீரியடில் டேர்ம் டெபாசிட் போட்டிருக்கேன் அப்படின்னு கொடுத்தா அது ஒரு 20% விட்டு கொடுத்துருவார், இந்த ஓடிப்பு அப்படின்றார். அப்போ நான் 1 லட்சரூபா போட்டேனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட 20,000 ரூபா அப்படின்ற சேவ் ஆகும். இப்போ கூட நான் இந்த வருஷம் போய் ஒரு 60-67,000 ரூபா என்னமோ 77,000 ரூபா என்னமோ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா 5 வருஷம் ஆயிடுச்சு, நான் 2017, 2017, 2016 வேலை பார்க்கும்போது போட்டதில். ஸோ ஆனால் டேர்ம் டெபாசிட்டில் வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு 22,000 ரூபா 15,000 ரூபா என்னமோ கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷம் கழிச்சு. அப்போ சேவ் ஆனது உனக்கு ஒரு 20,000 ரூபா ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு ஒரு 77,000 30,000 ரூபா பக்கம் லாபம் கிடைக்குதுன்னு வைங்களேன். பட் இந்த கோட்டக் டேக்ஸ் சேவர் ஃபண்டில் வந்து அந்த பணத்தை வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸ் டேம் டெபாசிட்டில் போட்டேன். பட் அதுக்கு பதிலாக நான் இதே இந்த இதில் கோட்டக் ஈக்குவிட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் போட்டிருந்தேன் வச்சிங்களேன், எவ்வளோ பணம் வருது அப்படின்றத வரிசையை பார்த்துட்டு வரலாம். ஸோ நான் ஒவ்வொரு வருஷமாக கால்குலேட் பண்ணுறேன், ஏங்க ஒரு மனுஷங்கிட்ட வருஷ கடைசியில் எவ்வளோங்க பணம் இருக்குது, 1.5 லட்சரூபா அவங்க எக்ஸம்ஷன் தர்றாங்க இல்லைன்னு சொல்ல, எத்தனை பேர்த்திட்ட 1.5 லட்சரூபா இருக்கும், பட் மேக்ஸிமம் 1 லட்சரூபா வரைக்கும் நம்ம மாச கடைசிலேயே நம்ம திரும்பி செவுத்து தான் பார்த்து நிற்கிறோம். அப்போ வருஷ கடைசியில் எவ்வளோ பணம் கரெக்டாக 1.5 லட்சம் இருந்துருமா, ஏதோ ஒரு 1 லட்சரூபா கையில் இருக்கும். அந்த 1 லட்சரூபாய் கொண்டே இந்த டேக்ஸ் சேவர் ஃபண்டில் வந்து 2013 வருஷையே போட்டு வரோம்னு வச்சிங்களேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, 2013 1 லட்சரூபாய் போட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 4,36,000 ரூபா இருக்குன்றாங்க. நானும் ஒவ்வொரு வருஷமாக போட்டு போட்டு ஃபார்முலா போட்டே வரேன், 2013 1 லட்சரூபா நான் மிச்சம் பண்ணுறேன், டேக்ஸை சேவ் பண்ணுறதுக்காக நான் 2013 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இப்போ போய் அதை எடுத்து பார்க்குறேன், அப்படியே ஒவ்வொரு கால்குலேஷனை போட்டு வரேன், 4,36,000 ரூபா இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் 2014 போட்ட 4,61,000 ரூபான்றாங்க. இப்போ நான் 2022 ஸ்டார்டிங்கில் நான் போட்டிருந்தேன்னு வச்சிங்களேன், அதை எடுத்து பார்த்தா இப்போ 1,08,973 ரூபா ஆக மொத்தம் நான் 10 லட்சரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னே என்னுடைய அக்கௌண்ட்டன்ட் வந்து என்னை அதிகமாக பிடிக்க மாட்டாப்பில், 20,000 அதை விட்டு கொடுத்துருவாப்பில், அப்போ அதில் எனக்கு சேவ் ஆகிறதே இந்த 10 வருஷத்தில் 2 லட்சரூபா அப்படின்ற சேவ் ஆயிருக்கும். அதனுடைய கரண்ட் வேல்யூ 10 லட்சரூபா, என்னுடைய வேல்யூ இப்போ எடுத்து பார்த்தோம்னா 25 லட்சரூபா இருக்கும். ஆனால் அந்த கவர்மெண்ட் பாருங்க, அதுலேயும் டேக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து இப்படி ஒரு வருமானம் வருது, நீங்கள் 10 லட்சரூபா போடுறீங்க, கிட்டத்தட்ட நீங்கள் 10 வருஷம் கழிச்சு தான் இப்போ விற்கிறீங்க, 4,36,000 வருதுன்னா அப்போ அதுக்கு நீ 10% டேக்ஸ் கட்டு அப்படின்றாங்க பாருங்க எப்படின்ட்டு. அப்போ 25 லட்சரூபாயில் மறுபடியும் அந்த டேக்ஸ் எல்லாம் கழிச்சு பார்த்தோம்னா 22 லட்சம் தான் வருது, 10 லட்சரூபா பணம் நம்மளுக்கு 22 லட்சமாக மாறுது. அப்புறம் அந்த டேக்ஸ் ரிபேட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24,99,000 ரூபா வருது. இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு கவர்மெண்ட் என்ன விட்டு தர்றாங்கன்னா, ஒரு வருஷத்தில் நீ ப்ராஃபிட் புக் பண்ணுற, அதாவது நீங்கள் 1 லட்சரூபா 2013 போட்டிருந்தீங்க, இப்போ நீங்கள் அதை வந்து விற்கிறீங்கன்னா 4,36,000 ரூபா வருது அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, 1 லட்சரூபாய்க்கு நாங்கள் டேக்ஸ் பிடிக்கல, மீதி இருக்கிற பணத்துக்கு நாங்கள் டேக்ஸ் பிடிக்கிற அப்படின்றாங்க. ஸோ வருஷம் மறுபடியும் 1 லட்சரூபாய்க்கு விட்டு கொடுக்குறாங்க. பட் அது எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு பெருசாக பெனிஃபிட் இல்லை. நீங்கள் இப்படியே பாருங்கள், நம்ம போட்ட 10 லட்சரூபா பணம் இப்போதைக்கு நம்மளுக்கு 25 லட்சரூபா பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான்.
ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஏன் தியாகி இப்படி நம்ம போய் அதில் கொண்டே டேக்ஸ் சேவிங் ஃபண்டில் பணத்தை போகிறதுக்கு ஏதாவது லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம்ல. இப்போ கோயம்புத்தூரில் அரசூர் பக்கத்தில் நீலாம்பூர் பக்கத்தில் வந்து 2013 போய் நம்ம வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், 10 லட்ச ரூபாய்க்கு லேண்டை வாங்கியிருந்தா ஒரு சென்ட் அப்போ 2 லட்ச ரூபா என்னங்க, இப்போ ஒரு சென்ட் 8 லட்ச ரூபா 10 லட்சம் ரூபாய்ங்க. அப்போ 10 லட்சம் அப்படின்றது 10 வருஷம் கழிச்சு இப்போ 2022 எடுத்து பார்க்கும்போது 30 லட்சமாக மாறி இருக்கும்ல. அப்ப இன்னும் 10 வருஷம் கழிச்சு 2033 பார்க்கும்போது 1 கோடி ஆயிருக்கும்ல. மறுபடியும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 2044 பார்க்கும்போது 3 கோடி ஆயிருக்கும்ல இந்த 10 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆனா 2013 யாருகிட்ட 10 லட்ச ரூபா இருந்தது? நம்ம வருஷமானா 1 லட்ச ரூபாயை புரட்டி அங்க 10 பைசா சேமிச்சு டாக்ஸ் சேவ் பண்ணும். நம்மள டாக்ஸ் சேவ் பண்றதுக்கு அங்கிட்டு இங்கிட்ட ஆடிட்டு இருக்கிறோம். இதுல நம்ம போய் எங்க போய் பல்கா போய் லேண்டு வாங்குறது? பட் லேண்ட் வாங்கிறது, ஆனா லேண்ட் வாங்கினாலும் நீங்க டாக்ஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. சப்போஸ் நீங்க 10 லட்ச ரூபாய்க்கு லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, சப்போஸ் இப்ப போய் எடுத்து பாத்தீங்கன்னா 30 லட்ச ரூபா வருதுன்னா அந்த 30 லட்சமும் டாக்ஸ் அதுலிக்கும் அதுக்கும் அதுவும் வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எல்லாம் வந்து வரும். ஆனா அதனுடைய ஸ்லாப் வேறன்னு நினைக்கிறேன். ஸோ நண்பர்களே, நீங்கள் டேக்ஸ் கட்டி கட்டி நொந்து போகிறீங்க, இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வருஷ கடைசியில் இல்லை மாதமான வருஷ கடைசியில் யார்ட்டி பணம் இருக்காது இல்லைன்னா மாதமான 10,000 ரூபா எஸ்ஐபின்னு கூட இந்த டேக்ஸ் சேவர் ஃபண்டில் போடலாம். ஸோ அப்படி நீங்கள் பணத்தை சேமிக்கணும், டேக்ஸ்லேருந்து தப்பிக்கணும்னு நினச்சா 1 லட்ச ரூபா வரைக்கும் கவர்மெண்ட்டு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் தருது. அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வருஷமே உங்களுடைய அக்கௌண்ட்டன்ட் வந்து அவர்கிட்ட கொண்டு காட்டணும், எப்பாருங்க நான் 3 இயர் லாக் இன் பீரியடில் போட்டிருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா அவர் அப்போவே உங்களுக்கு டேக்ஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்துருவார், உங்கள் சேலரியில் அப்போவே உங்களுக்கு கொஞ்சம் ரிபேட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஷேர் மார்க்கெட் இப்போ எப்படி கடந்த 10 வருஷமாக ஷேர் மார்க்கெட் மேலே வந்துகிட்டே இருந்ததுனால போட்ட 10 லட்ச ரூபா இப்போ 25 லட்ச ரூபா ஆயிருக்கு. ஷேர் மார்க்கெட் சப்போஸ் கீழே இருந்ததுன்னா இந்த டேக்ஸ் சேவிங் ஃபண்டில் கும்பா தான் பாடியிருக்கலாம். பட் இருந்தாலும் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, இருந்தாலும் ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெறும் ஒவ்வொரு 1 லட்ச ரூபாய் போட்டு இப்போ கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா பெரிய பணம் தானுங்க. இப்போ மனசை தொட்டு இப்போ சொல்லுங்கள், உங்கள் கையில் இப்போ 25 லட்ச ரூபா கையில் இருக்குது, டேக்ஸ் எல்லாம் கட்டினது போக அப்படின்றது ஒரு பெரிய பணம் தானே. இந்த கோட்டக் டேக்ஸ் சேவர் ஃபண்டுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கோம். இது 4-star ரேட்டிங் தான், கிட்டத்தட்ட 3000 கோடி மேனேஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது 2%. பட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் தாண்டி தான் நம்ம இந்த கால்குலேஷன் போட்டு கிட்டத்தட்ட 25 லட்சம் அப்படின்றது பார்க்குறோம். இவங்களுக்கு யார் காம்படிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம் வச்சுங்கன்னா, இவன் மட்டுமே இல்லை, 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கிற இந்த குவாண்ட் டேக்ஸ் பிளானு, HDFC டேக்ஸ் சேவர் ஃபண்டு, இந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, இதே மாதிரி 10 வருஷம் நீங்கள் எடுத்து போட்டு பார்க்கணும், ஒவ்வொன்றா வந்து பெயின் பார்க்கணும். ஆமாம், சும்மா கிடைக்குமா? இதை நான் என் நண்பர் ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்பான், செல்லா சாஃப்ட்வேரில் வேலை பார்த்துட்டு இருப்பாள், சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ட்டே இருப்பான். ஸோ ஒவ்வொரு ஃபண்டுலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் அவங்கவுங்க வெப்சைட்டில் போயிட்டு கால்குலேட் போட்டு பார்க்கணும், மொத்தமாக நம்ம எவ்வளோ பணம் போடுறோம், 10 லட்ச ரூபா போடுறோம் 10 வருஷத்தில். அப்போ 10 லட்ச ரூபா வந்து நம்மளுக்கு 25 லட்ச ரூபாய்க்கு மேலே யார் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். பட் இன்னும் ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் இத்தனையும் 25 லட்ச ரூபாய் இப்போ நீங்கள் விற்க முடியாது, கடைசியாக 3 வருஷம் இதுவரைக்கும் விற்றுக்கலாம். ஏன்னா 3 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குது, அதனால் 13, 14, 15, 16 அதெல்லாமே விட்டு வரலாம். பட் இப்போ 2020 2021 2022 போட்டதெல்லாம் நீங்கள் விற்க முடியாது. சரிங்க நண்பர்களே, இதுதான் டேக்ஸை சேவ் பண்ணுற ஒரு அருமையான யோசனை. ஏன்னா இப்போ நம்ம டிசம்பர்கிட்ட வந்துட்டோம், இனி நவம்பர் ஜனவரி பிப்ரவரிக்குள்ள உங்கள் அக்கௌண்ட்டன்ட் வந்து பணத்தை பிடிக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு சான்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த டேக்ஸ் அப்படின்றது ஒரு மன வருத்தத்துக்கு உண்டானதான். இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஃபுல் பிஸ்கெட் அப்படின்றது இருக்குது, அதில் ஒரு 15-30-40% பிடிங்கிட்டு மீதி இருக்கிறத கொடுத்தோம்னு வச்சிங்களேன், அந்த குழந்தை எவ்வளோ சோகமோ அதே மாதிரி தான் நம்மளும் மனவேதனை அடைகிறோம். பட் கவர்மெண்ட்டே கருணையின் அடிப்படையில் நம்மளுக்கு இந்த மாதிரி டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுக்குது, இதை உபயோகப்படுத்திக்கிங்க. நண்பர்களே, பில்லா சாஃப்ட்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு கடனும் ரொம்ப கம்மியான கம்பெனி. அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத எடுத்து பார்க்குறோம், தொடர்ந்து லாபகரமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியில் ஒரு அழகான மொமெண்டம் அப்படின்றது இந்த ஷேரில் வந்திருக்கு. இந்த மொமெண்டம் எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான பேட்டர்ன், அருமையான பேட்டர்னில் வந்து விழுந்திருக்கா. பட் இது உண்மை ஆகணும், இந்த பேட்டர்ன் உண்மை அப்படின்னா எப்படி ட்ரேட் ஆகணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, அழகாக இங்கே இருந்து 100 ரூபாயிலிருந்து எப்படி போயிருக்கா ஒரு ஸ்விங்கு, அருமையாக 500 ரூபா வரைக்கும் போயிருக்கான் ஒரு ஸ்விங். அடுத்த ஸ்விங் அப்படின்றது மிக கொடூரமாக என்ன பண்ணியிருக்கான், 256 வரைக்கும் விழுந்திருக்கான். இது வேல்யூவேஷனால அமெரிக்க மார்க்கெட் முதல் கொண்டு உலக மார்க்கெட்டில் டெக் ஸ்டாக்கில் இறங்கிறதுனால இவனு இறங்கினான். இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல மிக அருமையாக ஒரு சப்போர்ட், இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட், இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேல் நோக்கி இந்த சமீப காலமாக ஒரு 2-3 வாரமாக ஏறி வந்துட்டு இருக்கான். இப்படி மட்டும் இவன் தொடர்ந்து ஏறி வர்றான் அப்படின்ற பட்சத்தில், இதில் மொமெண்டம் உண்மை, ஃபெயிலியர் கிடையாது, ட்ரூ மொமெண்டம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மேலே ஒரு 500 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஆனால் இந்த மொமெண்டம் இந்த இடத்துல பிக்கப் ஆகிறான்னு வச்சிங்களேன்,
அடுத்த ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள நம்ம 400 ரூபா வரைக்கும் கூட பார்க்கக்கூடிய இமீடியட்டா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இல்ல ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்றீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு 500 ரூபா வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த வாரத்துக்கு இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்ற கம்பெனில ஒரு மொமெண்டம் அப்படின்றது உருவாகி இருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதுல்ல, இந்த எல்என்டி ஃபைனான்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல கம்பெனி. ஸோ இந்த நல்ல கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் அப்படின்றது பிக்கப் ஆயிருக்கு. ஒரு வீக்லி சார்ட்டில் 200 டேஸ் இஎம்ஐக்கு தாண்டி மிக அழகாக க்ளோஸ் ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, கடந்த 2 வாரமாகவே நல்ல பெரிய புல்லிஷ் கேண்டிலாக போட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 புல்லிஷ் கேண்டில் போட்டப்ப என்ன ஆயிருக்கான்னா, ஒரு 100 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் 110 ரூபா வரைக்கும் போயிருக்கான், 10% அப்படின்றது போயிருக்கான். அதே மாதிரி 90 ரூபாயிலிருந்து 100 ரூபா வந்து அடுத்த வாரத்தில் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புன்றது இருக்குது. ஸோ அடுத்த வாரத்தில் ஒரு மொமெண்டம் ட்ரேடிங்கில் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்க வேண்டியது எல்என்டி ஃபைனான்ஸ் ஹவுஸ். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி 2016 இந்த ஷேர் இப்போ யார் வச்சிங்கனாலும் சந்தோஷப்பட்டுக்கலாம். 2016 இப்படி தான் ஒரு இடம் என்ன பண்ணியிருக்கான், 200 டேஸ் இஎம்ஐ தாண்டி ஒரு மொமெண்டமில் வந்து விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் பிடிச்சிருக்கான் பாருங்க, ஸ்டாப் லாஸ் அப்படின்றதே ட்ரிகர் ஆகவே இல்லை, அவன் பாட்டுக்கு போயிட்டான், 200 ரூபா வரைக்கும் போயிட்டான். ஆனால் அப்படி 2016 நடந்தது இப்போ நடக்குமா அப்படின்றது தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா 2021 ஸ்டார்டிங்லேயும் சரி 2020 ஸ்டார்டிங்லேயும் சரி அப்போ வந்து கோவிட் வந்ததுனால தெரியத்தனமே இறங்கிட்டான். ஸோ அவனுடைய வாய்ப்பு அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ 3வது தடையாக வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த மொமெண்டமில் வந்து விழுந்திருக்கான். ஸோ இது வந்து அப்வர்டு மொமெண்டம் ஆகலாம் அல்லது டவுன்வர்டு மொமெண்டம் ஆகலாம். ஆனால் நம்ம நல்லது நினைப்போமே, இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 91 ரூபாயிலிருந்து இந்த வாரத்துக்குள்ளே ஒரு 100 ரூபா வரக்கு வாழ்த்துக்கள். இப்போ ஊருக்குள்ள ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்தவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லா ஐடி ஸ்டாக்கும் அதில் பாதாளத்தில் அடிவாரத்தில் கடந்தது. ஸோ இப்போ யாராவது ஐடி ஸ்டாக்ஸை வித்திருந்தாங்கன்னா இப்போ பயப்படுறதுக்கு நியாயமான வழி இருக்கு. ஏன் அப்படின்னா தொடர்ந்து 2 வாரமாக ஐடி ஸ்டாக்ஸ்கள் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கான். இந்த சமயத்தில் இந்த டெக் மஹிந்திரா அப்படின்றத வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம்னு வைங்களேன், ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அப்படின்றதுக்குள்ள வந்திருக்கா. இதை வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்றவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு, நியாயமாக ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ அந்த மொமெண்டம் அது லூஸ் பண்ணல, மறுபடி ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பிக்கப் ஆயிருக்கான். ஸோ இந்த 1111 ரூபாயிலிருந்து மேல் நோக்கி போனான்னா ஒரு 5% அப்படின்றது கொடுத்தான்னா 1160 வரைக்கும் அடுத்த வாரத்தில் வரக்கூடியது இருக்கு. ஸோ இந்த 3 தான் என்னுடைய ரேடாரில் வந்து விழுந்திருக்கிற 3 மொமெண்டம் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு சந்தோஷமான நியூஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.